الحمد لله والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه قرآنا عربيا لعلكم تعقلون قال النبي صلى الله عليه وسلم أحب العرب لثلاث إني عربي والقرآن عربي ولسان أهل الجنة عربي صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவும் மன்னல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், எவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லாஹ் ஜல்லஷானோ தால நல்லருள் தௌஃபி செய்தருள் புரிவானாக. மேற்கூறிய வசனத்தில் அல்லாஹு ஜல்லஷானோ தால குர்ஆனை நாம் அரபியில் அருளியுள்ளோம். ஏனென்றால் நீங்கள் அதை நன்கு விளங்கிக் கொள்ளும் பொருட்டு என்று அல்லாஹு ஜல்லஷானோ தாலா கூறுகின்றார். குர்ஆனை அரபியில் நாம் அருளியிருக்கின்றோம் என்ற வெவ்வேறு வசனங்களில் அல்லாஹு ஜல்லஷானோ தாலா திருமறையில் 11 இடங்களில் அல்லாஹ் நாம் அரபியில் அருளியுள்ளோம் என்று அல்லாஹ் மீண்டும் மீண்டும் கூறுகின்றார். செறிவான செம்மொழியாக அரபி மொழி இருக்கின்றது. 5 நாட்களுக்கு முன் ஐநாவினால் அடையாளப்படுத்தப்பட்ட உலக அரபிகள் தினம் என்ற அதை குறித்து, அரபி மொழியினுடைய ஆளுமை குறித்து, மாமறையில் அதனுடைய நுட்பம் குறித்து நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 3 காரணத்திற்காக நான் அரபியை விரும்புகின்றேன். 1, நான் அரபியாக உள்ளேன். அல்லாஹ் அருளிய அருள்மறை அரபியாக இருக்கின்றது. சுவனவாசிகளினுடைய மொழியும் அரபியாக இருக்கின்றது. எனவே நான் அரபியை விரும்புகின்றேன் என்று அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹு ஜல்லஷானோ தஆலா தான் அனைத்து மொழிகளையும் படைத்தான். எவ்வாறு ரசூல்மார்களை படைத்து சில ரசூல்களை சில ரசூலை விடவும், தில்க ருசுல் ஃபல்லல்னா பஅலஹும் அலா பஅல், சில ரசூல்களை விட சில ரசூல்மார்களை அல்லாஹ் சிறப்பித்திருக்கின்றானோ, சில இரவுகளை விட சில இரவுகளை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கின்றானோ, சில நாட்களை சில நாட்களை விட அல்லாஹ் கண்ணியப்படுத்தது போல அவன் படைத்த மொழிகளிலேயே அல்லாஹு ஜல்லஷானோ தாலாவுக்கு விருப்பமான மொழி அரபி மொழியாக இருக்கின்றது. தொன்மையும் மென்மையும் மிகுந்த அந்த அரபி மொழியைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரூஹ் ஊதப்பட்ட பின்பு, முழுதாக ஊதப்பட்ட பின்பு அவர்களுக்கு ஒரு தும்மல் ஏற்பட்டது. அல்லாஹ் அவருடைய உள்ளத்தில் அல்ஹம்துலில்லாஹ் என்ற இல்ஹாமை அல்லாஹ் தோன்றச் செய்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் முதலாக உதித்த வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு ஜல்லஷானோ தஆலா இர்ஹமுகல்லாஹ் என்று, அல்லாஹுவே உனக்கு அருள் ரஹ்மத் செய்வானாக என்று அல்லாஹ் அதற்கு மறுமொழி பகர்ந்தது. அதைத் தொடர்ந்து மலக்குமார்களுக்கு அல்லாஹு ஜல்லஷானோ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திடம் கூறினான், மலக்குமார்களிடம் சென்று சலாம் சொல்லுங்கள் என்றான். மலக்குமார்களிடம் சலாம் கூறினார்கள். வல்லம ஆதம் அல் அஸ்மா குல்லஹா, அனைத்தையும் அல்லாஹ் ஆதமுக்கு கற்றுக் கொடுத்தது போல் அரபியையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தார். எனவே சலாம் கூறுவது பேசுவது, அதனால்தான் தொழுகையிலே நாம் சலாம் கூறுவது இல்லை. தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கும் பொழுது, துவா ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது, குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது சலாம் கூறுவது விரும்பத்தக்கது அல்ல. ஏனென்றால் சலாம் கூறுவது ஒரு பேசுவது மாதிரி.
அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலே அரபியில் தான் அவர்கள் பேசியிருக்கின்றார்கள். தடுக்கப்பட்ட மரத்தை நெருங்கி தடுக்கப்பட்ட கனியை புசித்த பின்பும் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அவர்கள் துவா கேட்டதும் அரபியில் தான். குர்ஆனிலும் ஹதீஸிலும் வேறு வேறு துவாக்கள் வருகின்றன. விளங்குவதற்காக ஒரு துவாவை நாம் சொல்லுவோம். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வஇல்லம் தக்ஃபிர் லனா வதர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நம்முடைய தாய்மொழி நமக்கு தமிழாக இருக்கலாம், நம்முடைய தந்தை மொழி அரபிதான். நாளை கபரிலே நமக்கு கேட்கப்படக்கூடிய கேள்வியிலும் அரபியில் தான், அதற்கு பதில் சொல்வதும் நாம் பதில் சொல்வதும் அரபியில் தான். நமக்கு அரபி தெரியாவிட்டாலும் அல்லாஹ் அங்கு பேச வைப்பான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கியாமத்திலே மஹ்ஷரிலே பாவிகளினுடைய வாய்களுக்கு பூட்டு போட்டப்பட்டு அவருடைய கரங்களும் கால்களும் அந்த பாவி செய்த பாவமான காரியத்தை எடுத்து பேசும். இவைகள் எப்படி பேசுகின்றன என்று மனிதன் ஆச்சரியத்தோடு பார்க்கும் பொழுது அந்த உறுப்புகளை சொல்லும். அந்தக நல்லாஹு அந்தக கொல்லசை, ஒவ்வொன்றையும் அல்லாஹ் பேச வைத்தது மாதிரி அல்லாஹ் என்னை பேச வைத்திருக்கின்றான். ஆக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பேச வைப்பதற்கு அல்லாஹால் முடியாதது ஒன்றும் அல்ல. கைகளும் கால்களும் பேசும் பொழுது அரபியில் மனிதன் பேசுவதற்கு அல்லாஹ் அந்த ஆற்றலை அங்கு கொடுக்கின்றான். எனவே நமக்கான இபாதத்துடைய மொழியாக நம்முடைய அரபி மொழி இருக்கின்றது. 2000 மொழிகளுக்கு மேல் இருந்தாலும் கூட சில மொழிகள் வழக்கொழிந்து போய்விட்டன. மற்ற வேதங்கள் எந்த மொழியில் அருளப்பட்டதோ அந்த மொழியில் இப்பொழுது இல்லை. அரபி மாத்திரம் கியாமத்து வரைக்கும் மட்டல்ல, கியாமத்துக்கு பிறகும் அரபி மொழி தொடரும் என்பதற்கான ஆதாரம் அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுவான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா அஸ்-ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன், நாமே அதை அருளினோம், நாமே அதை பாதுகாப்போம் என்ற உத்தரவாதம் கொடுத்திருப்பதனால் அரபி அழியப்போவதில்லை, அரபி தொடரும். பண்டைய காலத்து தமிழ் எழுத்துக்களை, கல்வெட்டு எழுத்துக்களை நீங்கள் பார்த்தால் உங்களால் படிக்க முடியாது. உருவ மாற்றம் ஏற்பட்டு விட்டது. அரபி எப்பொழுது தோன்றியதோ அதே உருவத்தில் தான் இப்பொழுதும் தொடர்கின்றது. பழைய தமிழ் கல்வெட்டுக்களை நீங்கள் படிக்க முடியாது. ஆங்கிலத்தில் கேபிலட்டர் லெட்டர், ஸ்மால் லெட்டர் என்று உருவ மாற்றம் ஏற்படும். ஆனால் அரபியில் அப்படி அல்ல, எல்லா நிலைகளிலும் ஒரே மாதிரி. ஆனா அவன்னா ஈனா ஈயன்னா என்று குழந்தைகளுக்கு அதை புரிய வைப்பதற்கும் எழுத வைப்பதற்கும் பல வாரங்கள் தோன்றும். ஆனால் வலகதியல் குர்ஆன், குர்ஆனை நாம் நினைவு ஊட்டுவதற்கும் படிப்பதற்கும் அதை நாம் லேசாக்கி வைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அலிஃப் ஒரே ஒரு கோடு போட்டால் போதும், அதை அகரமாகவும் இகரமாகவும் உகரமாகவும் ஆகாரமாகவும் ஊகாரமாகவும் ஈகாரமாகவும் படிக்க முடியும். சபர் சேரு பேசை போட்டு ஆக மிக எளிது. ஒரு கோடு மேல தபர் போட்டால் அகரமாக ஆகிவிடும், சேறு போட்டால் இகரமாக ஆகிவிடும். ஆக அல்லாஹ் அதை எளிதாக்கி வைத்திருக்கின்றான். மற்ற மொழிகளில் சொல் நயத்தை வைத்து அவன் மகனை சொல்கிறானா சூரியனை சொல்கின்றானா என்று சன் என்று சொல்லும் பொழுது புரிய முடியாது. அதை எழுதி பார்த்தால் தான் தெரியும் அவன் சன்னுக்கு என்ன ஸ்பெல்லிங் போடுகின்றான், சூரியனுக்கு என்ன ஸ்பெல்லிங் போடுகின்றான் என்று எழுத்தை ஓசை நயத்தை வைத்து புரிய முடியாது. ஆனால் அரபி அப்படி அல்ல. ஹலக ஹலக ஹலக, சொல் நயத்தை வைத்தே இவன் படைத்தான் என்று சொல்கின்றான், அழித்தான் என்று சொல்கின்றான், மலித்தான் என்று சொல்கின்றான் என்று ஓசை நயத்தை வைத்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரே மொழி, செறிவுமிக்க அரபி மொழிதான். அரபி என்றாலே தெளிவாக பேசுபவன் என்று அந்த வார்த்தைக்கு அர்த்தம். அதனால்தான் அரபிகள் அரபி அல்லாதவர்களை அஜமி என்பார்கள், பேச தெரியாதவர்கள் என்று சொல்வார்கள். கன்னடம் என்றால் கஸ்தூரி என்றும், மலையாளம் என்றால் மதுரம் என்றும், தமிழ் என்றால் அமுது என்றும் பெயர். ஆனால் அரப என்றாலே அழகாக தெளிவாக பேசினான் என்று, அந்த மொழியினுடைய பெயரே அழகாக பேசினான் என்ற வார்த்தையை வைத்தே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த மொழிக்கு மெருகூட்டுகின்றான். இப்படி ஒளி நயமும் சொல் நயமும் மிக்க
அந்த அரபி மொழி என்பது மனிதர்களுக்கு மாத்திரம் அல்ல. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய அத்தாட்சியை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், மின்ஹா கலக்னாக்கும் وَاخْتِلَافُ أَلْسِنَتِكُمْ مِنْ آيَاتِهِ خَلْقُ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَاخْتِلَافُ أَلْسِنَتِكُمْ وَأَلْوَانِكُمْ வானத்தை படைத்தது அல்லாஹ்வின் அத்தாட்சி என்று கூறுகின்றான், பூமியை படைத்தது அத்தாட்சி என்று கூறுகின்றான். இப்படி அத்தாட்சியை கூறக்கூடிய வரிசையில் மொழியை படைத்தது அல்லாஹ்வின் அத்தாட்சி என்று கூறுகின்றான். ஒரே நாவு, பல்வேறு மனிதர்கள் பல்வேறு மொழிகளை பேசுவது அல்லாஹ்வின் அத்தாட்சி, அல்லாஹ்வின் படைப்பு என்று தன் வல்லமைக்கு சான்றாக மொழிகளை பற்றி அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகின்றான். அறிஞர்கள் சொல்வார்கள், அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபி என்ற அந்த ஒரே மொழியை வைத்து உலகத்தினுடைய முஸ்லிம்களை எல்லாம் ஒன்றிணைத்து விட்டார்கள் என்றார்கள். நீங்கள் அமெரிக்கா சென்றாலும் ஐரோப்பா சென்றாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னால் உங்களை முஸ்லீம் என்றும் விளங்கிக் கொள்வார், அதற்கு பதிலும் சொல்வார். ஆக ஒரு மொழியில் இஸ்லாம் ஒருங்கிணைத்திருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். ஆக எல்லா உயிரினங்களுக்கும் மொழி இருக்கின்றன. பறவைகள் பேசியது குர்ஆனில் வருகின்றது. ஒல்யம்னா மந்திக்க தயிர், பறவையின் பாசை எனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள். எறும்பு பேசியதை குர்ஆன் விவரிக்கின்றது, ஜின்கள் பேசியதை குர்ஆன் விவரிக்கின்றது. ஆக எல்லா உயிரினங்களுக்கும் மொழி இருக்கின்றது. உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், அல்லிமு அவுலாதக்கும் அல் அரப ஃபின்னஹா மின் தீனிக்கும், அரபியை உங்களுடைய குழந்தைகளுக்கு கற்றுக்கொள்ளுங்கள், ஏனென்றால் அது உங்களுடைய தீனை சேர்ந்தது. ஒரு முஸ்லீமோடு அரபி பின்னி பிணைந்திருக்கின்றன. இரண்டு முஸ்லீம் தனியாக ஒரு 10 நிமிடம் பேசினால் 5 வார்த்தைகள் எப்படியாவது அரபி வார்த்தைகள் வந்துவிடும். நிக்காக போனா குத்துப்பா முடிஞ்சது, வலிமா விருந்தில் கலந்து கொண்டு இப்பதான் ஜமாத்துக்கு வந்தேன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய மாற்று மதத்தவர்களுக்கும் இந்த வார்த்தைகள் எதுவுமே புரியாது. இப்படி 1500 அரபி வார்த்தைகள் தமிழில் கலந்திருக்கின்றன. மாற்று மதத்தவர்களும் கூட கோர்ட் சம்பந்தப்பட்ட அனைத்து வார்த்தைகளும் அரபி வார்த்தைகள் தான். மாற்று மொழி கலவாத ஒரு மொழியும் அரபி தான். மற்ற மொழிகளில் எல்லாம் மற்ற மொழியினுடைய கலப்பு இருக்கும், ஆனால் அரபியிலே மற்ற மொழியினுடைய கலப்பு இல்லை என்பதை பார்க்கின்றோம். அரபியிலே 1,30,00,000 வார்த்தைகள் இருக்கின்றன. ஒரு வார்த்தைக்கு 500 வார்த்தைகள் அரபிகள் உண்டு. 500 பொருளுக்கும் ஒரே வார்த்தையில் அரபி உண்டு. அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை, ஒரே வார்த்தை எதிர் எதிரான கருத்தையும் தருவதுண்டு. வல் முத்தல்லகாத்து யத்ரப்பஸ்ன பி அன்ஃபுஸிஹின்ன ஸலாஸத்த குரு என்று அருள்மறையில் உள்ள வசனம், தலாக்கிடப்பட்டவள் 3 மாதம் காத்திருப்பு காலத்தை குறிக்கும் பொழுது குரு என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றான். குரு என்றால் இமாம் ஹனபி இமாம் ரஹமத் அவர்கள் அது அசுத்த காலம் என்று எழுதுகின்றார்கள். இமாம் ஷாஃபி இமாம் அவர்கள் அது சுத்த காலம் என்று எழுதுகின்றார்கள். அது ரெண்டுமே காலத்தால் கணக்கிடப்பட்டால் அது 3 மாதம்தான். ஆக குரு என்ற வார்த்தை அசுத்தத்துக்கும் பயன்படுத்துகின்றது, சுத்தத்துக்கும் பயன்படுகின்றது. இப்படி எதிர் எதிர் உருவான வார்த்தைகளையும் அர்த்தம் தரக்கூடிய வார்த்தையாக இருக்கின்ற. ஆக ஒரு எறும்பு ஒரு கொசுவை சாப்பிட்டது என்று நீங்கள் ஆங்கிலத்தில் எழுதினால் அந்த எறும்பை பின்னால போட்டு முன்னாடி கொசு என்ற வார்த்தையை போட்டால் கொசு எறும்பை சாப்பிட்டது என்று அர்த்தம் வந்துடும். ஆனால் அரபியிலே எது சாப்பிட்டதோ அதற்கு இலக்கணப்படி அதற்கு பேசு வைக்கப்படும். பேசு வைத்து விட்டால் அதை நீங்கள் மாற்றி போட்டாலும் எது சாப்பிட்டது, எது செய்பொருள், எது செய்யப்படுபொருள் என்பதை நீங்கள் மாற்றி போட்டாலும் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மொழி அரபி மொழியாக இருக்கின்றது. ஒரே ஒரு ஒற்றை எழுத்திற்கும் சுருக்கமான வார்த்தையாக இருக்கும், விரிவான விளக்கத்தை தரக்கூடியதாக இருக்கக்கூடிய மொழி அரபி மொழி. ஒற்றை வார்த்தைக்கு
அர்த்தம் உண்டு. நாம் அனுதினமும் மோதக்கூடிய ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தன் ஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தன் வகினா அதாபன் நார் என்றால் வகினா வாவ் காஃப் நூன் வ என்றால் இன்னும் கீ என்றால் எங்களை காப்பாற்று நா எங்களை. ஆக கீ என்ற ஒற்றை வார்த்தைக்கு எங்களை நீ காப்பாற்றி அருள் புரிவாயாக என்ற ஒரு வார்த்தைக்கு கூட பொருள் விளக்கம் இருக்கின்றது என்றால் அரபியினுடைய சுருங்கக்கூறும் பொருள் விரியக்கூடிய ஒரு ஆளுமை அரபி மொழிக்கு இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். அரபியினுடைய ஈரடி கண்ணியில் ஒரு கண்ணியை கொலை செய்யப்பட்டவன் தன்னுடைய மகளுக்கு கொடுத்து அனுப்புகின்றான். நாம் ஏற்கனவே சொல்லியதுதான் இன்ன பின தைய இம்ரா உல் கைசி இன்ன அபாக்குமா, அவன் கொலை செய்யப்பட்டு விட்டான். கடைசி விருப்பமாக அவர்கள் கேட்கின்றார்கள் இந்த ஒற்ற ஓரடி கவிதையை என்னுடைய பிள்ளைகள்கிட்ட கொண்டு கொடுத்துருங்க. பிள்ளைகள் வாங்கி பார்க்கின்றார்கள் இம்ரவுல் கைசினுடைய இரண்டு மகள்களே உங்களுடைய தந்தை என்று அந்த ஓரடியில் இருக்கின்றது. அதனுடைய இரண்டாவது அடியை அந்த பிள்ளைகளை பூர்த்தி செய்கின்றார்கள் கத்தியிலும் பையனல் காத்திலானில் அதைக்குமா, கொலை செய்தவர்கள் உங்கள் முன்னால் இருக்கின்றார்கள் என்று கண்ணியை முடித்து கொலை செய்தவர்களை அவர்கள் அடித்தார்கள் என்ற சரித்திர பதிவை பார்க்கின்றோம். துப்பு தொலக்கக்கூடிய அளவிற்கு ஆளுமை மிக்கதாக அரபியினுடைய வளம் இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். ஒற்றை எழுத்தான அயின் என்பதற்கு கண் என்றும் தங்கம் என்றும் ஊற்று என்றும் பல்வேறு பொருள்கள் விரியக்கூடிய இதாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல அரபியினுடைய மூன்று எழுத்துக்கள் அலிமே என்ற ஒரு வார்த்தையை எடுத்தால் அறிந்தான் என்ற அர்த்தம். இதை நீங்கள் எப்படி மாற்றி போட்டாலும் வேறு வேறு ஏதாவது ஒரு பொருள் தரக்கூடியதாக இருக்கும். மற்ற மொழியில் அப்படி அல்ல. அலிமே என்பதை மாற்றி மல என்றாலோ லம என்றாலோ இப்படி மாற்றி போட்டாலும் வேறு பொருளை தரும். ஆனால் மற்ற மொழியில் தமிழோ ஆங்கிலமோ அப்படி அல்ல, பொருள் தராது, பொருளே இருக்காது. ஆக அரபியினுடைய சொல் சுருக்கம் பொருள் விரிவு ஜீம் நூன் எங்கெல்லாம் வருகின்றதோ அவைகளெல்லாம் கண்ணை விட்டு மறைந்தவையாக இருக்கும். ஜின் கண்ணுக்கு தெரியாது, ஜன்னத் சோனம் கண்ணுக்கு தெரியாது, மஜ்னூன் பைத்தியம் அவனுடைய அறிவு மங்கிவிட்டது, அறிவு மறைந்து விட்டது. இப்படி பலவிதமான இலக்கியங்களை இலக்கணங்களையும் செறிவாக கொண்ட ஒரு மொழி அரபி மொழியாக இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். ஆக அரபி மொழியை கற்றுக்கொள்வது, அதை வாசிக்க தெரிவதும் அதை ஓதத் தெரிவதும் நம்முடைய இபாதத்துடைய மொழியாகவும் நாளை சோனத்து மொழியாகவும் இருப்பதால் இன்று மாற்று மதத்தவர்கள் வேலை வாய்ப்புக்காக அதை பயன்படுத்தி உயர்ந்த வேலைகளில் அமர்ந்து கொள்கின்றார்கள். ஏன் அரபியினுடைய டிக்ஷனரியை உருவாக்கி இப்பவும் இருக்கக்கூடிய அந்த முன்ஜித் என்று அரபில் சொல்வார்கள், அது யூதன் தயாரித்தது. இப்பவும் அரபியினுடைய டிக்ஷனரி முன்ஜித் என்பது யூதன் தயாரித்ததுதான் இன்றும் உலகத்தில் இருக்கின்றது என்றால் மற்ற மாற்று மதத்தவர்களும் கூட அரபியை கரை கண்டு கற்றிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். யூதன் தன்னுடைய மொழியை மதித்து பிறரை திட்டுவதாக இருந்தால் தன்னுடைய மொழியில் திட்டமாட்டான், வேற மொழியில் தான் திட்டுவான் என்று நாம் வரலாற்றில் பார்க்கின்றோம். ஆக மொழிக்கு அத்தகைய முக்கியத்துவத்தை அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். ரா சரியாக வரவில்லை என்று ஒருவர் தன்னுடைய மனைவியை விவாகரத்து சென்றார். இதற்காகலாமா தலாக்கு சொல்வாங்க என்று கேட்ட பொழுது இவளுக்கு வராவிட்டால் பரவாயில்லை, இவருடைய சந்ததிக்கும் பிள்ளைகளுக்கும் வராவிட்டால் குர்ஆனை ஓதுவது இல்லை, ஏழாம அந்த அளவுக்கு மொழியின் மீது பற்று வைத்திருந்தார்கள் என்பதமா அதை ஆதரிக்கவில்லை. அந்த அளவுக்கு மொழியின் மீது பற்று வைத்திருந்தார்கள். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் ஒருவருக்கு மரண தண்டனை குறித்திருந்தார், அவர் தலைமறைவாக வாழ்ந்திருந்தார். இந்த வார்த்தை எனக்கு சரியாக நினைவில்லை. கொஞ்ச நாள் கழித்து அவர் குற்றமற்றவர், அவருக்கு விடுதலை. எனவே அந்த செய்தியை அவருடைய நண்பர் அவரை தேடி போய் சென்று அந்த விடுதலைங்கிற வார்த்தைக்கு ஒரு புதிய வார்த்தையை சொல்கின்றார். தனக்கு விடுதலை கிடைத்த சந்தோஷத்தை விட அவர் நீங்கள் என்ன வார்த்தை சொன்னீர்கள், இது ஒரு அற்புதமான புதிய வார்த்தையாக இருக்கு. தன்னுடைய விடுதலையை விடவும் சுதந்திரத்தை விடவும் அந்த மொழியின் மீது உண்டான பற்று அந்த வார்த்தையை சொல்லுங்கள், நான் குறித்து வைத்துக் கொள்கின்றேன் என்று சொன்னாராம்.
அப்படிப்பட்ட மொழியின் ஆர்வம், ஏனென்றால் நம்முடைய தீன் அந்த மொழியில் தான் இருக்கின்றது. எனவே அரபியை கற்றுக்கொள்வதற்கு முயலுங்கள், அரபியை படிப்பதற்கு முயலுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு குர்ஆனை அரபியில் அருள் இருக்கின்றான், அதை படிப்பது ஈஸி என்று சொல்கின்றான். அர் ரஹ்மான் அல்லம் அல் குர்ஆன், முயற்சி மாத்திரம்தான் நீங்கள் செய்யணும், கற்றுக் கொடுப்பது அல்லாஹ்தான். அதற்கான முயற்சியில் நாம் ஈடுபட வேண்டும். உலக செம்மொழியான அந்த அரபி தினத்தை உலகம் முழுக்க கொண்டாடுகின்றது, முஸ்லிம்கள் அதை மறந்திருக்கின்றோம். அதனுடைய ஆளுமையையும் அதனுடைய விரிவாக்கத்தையும் புரிந்து அரபியை மதிப்போம், அரபி மொழியை நேசிப்போம், அதை கற்றுக்கொள்வதற்கு முயற்சிப்போம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நல்லருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.